அப்புறம் ப்ரோ 315 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, செம டேலண்ட் தான் போங்க. டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, எல்லாம் 1 2 3 4 கிருவா 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 கிருவா. Hello everybody, welcome to the TKOT of the channel. 31st video and 315 of the subscribers is the welcome. Okay, bah. Big Boss இதுவரை கடந்து வந்த பாதை 28 நாள் முடிஞ்சு, இதுக்கப்புறம் கடந்து வந்த பாதை கேட்கல காதைட்டு. சி 7 7 7 2 14 7 4 28 of the divided by 7 is equal to இது 4th வாரம். முந்தா நேரத்து இந்த வீடியோ போலான்னு பார்த்தா மூக்கில் கொடகுடன் பஞ்சு விட்டு கொரோனா டெஸ்ட் எத்தனால எங்களை வீடியோ போட முடியலப்பா. எனக்கு இல்லை, எதிர்விட்டு ஆன்டி டெஸ்டே தகாத 88 பார்த்துது. மதுரை குழுங்க குழுங்க பாட்டு பாடுனது வர கலங்க கலங்க கலாச்சி டிப்ளமசினாலே இனிமேட்டு கெட்ட வார்த்தை அப்படின்ற அளவுக்கு மார்க் பண்ணி வெளியே அமிச்சுட்டு வேலுமுருகனை. இனிமேட்டு யார் யா பாட்டு பாடுவா? அதான் சிவானி இருக்காங்களே. செருப்பாளடி, அவ பேசுறதே கேட்க முடியாது, இதுல பாட்டு வேற பாடுன கேட்கணுமா அப்படின்னு ஒரு கவலையான ஸ்டேஜ்ல இருக்கும்போதுதான் சுஜித்ரா உள்ள விட்டாங்க. இனிமேட்டு தான்ப்பா பிக் பாஸ் கண்ணுல விளக்கண்ண வேப்பண்ண எல்லாம் ஊத்தி தெளிவா பாக்கணும். இனிமேதான் உனக்கு பிரச்சனை. ஏய், இங்கிலீஷ் காம்போசிஷன்ல லெட்டர் எழுதாத காலத்திலேயே நான் ட்விட்டர் ஓபன் பண்ணது காரணமே சுச்சி தாண்டா. குட்டி பிசாசை குட்டி பிசாசைன்னு பாட்டு பாடி போது அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. சுச்சித்ரா லீக்ஸ் சுச்சித்ரா லீக்ஸ்ன்ட்டு விட்டாங்க பச்சா ட்விட்டர்ல, அப்போதான் அவங்க ஃபேமஸே ஆனாங்க. சரி, இதெல்லாம் அகம் டிவி வழியே அகத்துக்குள் நந்தனுக்கு போது லைட்டா அப்படி ரைட் இன்னும் கொஞ்சம் அப்படி ரைட் ஓர வாங்கின்னு வெளியே வந்தா இங்க ஒரு மனுஷன், நானும் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துனே இருக்கிற இந்த ஆள் அரசியல் பேசினே இருக்கிறாரு. யோ, நீ அரசியல் வாதி ஆங்கரா? ரெண்டும் சேர்ந்துதான் நான் ஐம் ஆங்கர் அந்த அரசியல்வாதின்னு அவர் பாட்டு நாசுக்கா சொல்லிட்டு நார்மலா வந்து போயினுக்கிறாரு. நான் நேரா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இது வரைக்கும் 3 சீசனா பேசி இந்த மனுஷன் டப்பால் இந்த வாட்டி சுத்தி எல்லாம் வலிக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டா வம்பு வலிக்கிறேன் பாரு, வம்பு வலிச்சுங்கிறாரு. அப்படியே இப்படி திரும்பி பார்த்து நடந்தது என்ன, நான் 4th வாரம்னு பார்க்கும் போது டாபிக் வைஸ்டா போயிடலாம்னா ஃபர்ஸ்ட் குரூப்பிசம். குரூப்பிசம் இருக்குதுன்னு பாலாவே பகிரங்கமா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது ஸ்கூல் நமக்கு நம்ப வருது. ஸ்கூல்ல நடா மொத்தம் 7 பெஞ்சு, ஃபர்ஸ்ட் 3 பெஞ்சு படிக்கிற பசங்க, லாஸ்ட் 3 பெஞ்சு அடிக்கிற பசங்க, நம்ம நடுவு பெஞ்சுற மாதிரி ஐயோ மாட்டின்னு வா, கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி, அடிக்கவும் வரல படிக்கவும் வரல, ரெண்டு பக்கம் சேர முடியாது, நடுல உட்காந்து அனிதா மாதிரி மாட்டின்னு ஆனுச்சு நந்தன்பா. ஆனா உனா இது வேற பிக் பாஸ் என்ன யாரும் பேசவே கூட மாட்டாங்க. பிக் பாஸ் நழுத நியூஸ் மட்டும் நீ தான் மத்தவங்களை பேச விட்டேன், லபலா பலாபா நீ ஏன் பேசினா இருக்கல, அதான் அதுக்கான தண்டனை தான் இது. அடுத்து சரி, எப்படி உன்னை பேச விட்டா பேசினா நீ என்ன பேசுற, என்னோட வயசு நான் வந்து ஒரு அடல்ட், நீங்க பாருங்க எனக்கு வந்து 20 வயசு ஆகுது, எனக்கு ஒரு குழந்தைக்குது. உன்னை ஐஹீல்ஸ் போட கூட ஆஜி தயிட்டு வர மாட்டேன், நீ இப்படி பேசினா அப்புறம் யார் நம்புவாங்க? அடுத்த வாட்டி நீ பிக் பாஸ் கிட்ட என்ன கேக்குறனா, ஆதார் கார்டு கூட எத்தனை வர சொல்லி நீ பர்மிஷன் கேரு, இனிமேட் யாருனா நீ சின்ன பொண்ணு அடல்ட் இல்லைன்னா ஆதார் கார்டு டபால் நிறுத்திட்டு. ஆனா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், அது பரவாயில்ல பிரச்சனை இல்லை, யாரும் மூஞ்சி ஐஸ்வர்யா ஆண்டி மூஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஆதார் கார்டுல. அப்படியே இந்த பக்கம் எடுத்து திரும்பி பார்த்து, சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே அவுட் ஆகி வெளியே போற மாதிரி தனியா போகாம கிங்ஸ் லெவன் பஞ்சாபே கூட இட்டுன்னு போன மாதிரி, அடுத்த வாட்டி அனிதா வந்து யாருன்னா கூட இட்டுன்னு போயிடும், தயவு செஞ்சு எவிக்ட் ஆனா. ஏன்னா எப்படி அனிதா எவிக்ட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இப்படி வந்தனா சில பேர் பேசினா கேட்டுனே இருக்கலாம், சில பேர் பேசினா கேட்டு கிட்ட தான் இருக்கணும், அப்படி ஒரு ஆள் தான் நம்ம சனம். காதல கை வச்சுன்னு கம்முன்னு போயினே இருக்கணும் அப்படிதான் தோணும். காதல கை வச்சுன்னு போனோம் தான் இன்னொரு ஞாபகம் வருது, ராஜஸ்தான் ராயல் மேட்ச்ல ராகுல் திவாட்டியா 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 ராகுல் திவாட்டியா, அவன நீ எங்க கூட ஆண்ட மேட்ச்ல காதல கை வச்சல, என்னதான் ஸ்டீவன் ஸ்மித் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி பெரிய பெரிய பிளேயர் இருந்தாலும் அந்த டீம் தோக்கணும் தான் நான் வேணேன், கேகேஆர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஆனா ராஜஸ்தான் ராயல் தோக்கணும். நீ எவ்வளவு தைரியம் தான் நீ காதல கை வச்சிருப்ப, இனிமேட்டு நீ குளிக்கும் போது காத கழுவ கை வச்சா கூட உனக்கு இந்த ஞாபகம் தான் வரணும் அப்படி வெளி போயிடும். நான் கமிங் பேக் டு தி பிக் பாஸ், கமல் ட்ரெஸ் பத்தி சொல்லி ஆகணும். அந்த ஆளு வேணுட்டு வெறுப்பேற்று தான் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுனு வராரு. கையில பார்த்தா மக்கள் நீதி மையத்தோட சிம்பிள் வச்சுக்கோங்க, கையில கை சிம்பிள். இது வரைக்கும் நடந்த 4 சீசன்லயே லாஸ்டான சீசன் 4th சீசன் தான் சொல்றாங்க, ஒரு கருத்து கணிப்பு பேசி நிக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா ஆரவ் அப்படி அடுத்து இந்த பக்கம் தான் முகின்ற அபிராமின்ற லிஸ்ட்ல பாலாஜியும் சிவானியும் சேர்க்கலான்னு எல்லாரும் ஐடியா பண்ணுறாங்க. செருப்பாலி அடிக்கடா சித்தப்பாவும் சித்தி போனவனா நடந்து போற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஜோடி சேர்த்துக்கிறீங்களா, அவன் அழுக்கு காத்த பையன் மாதிரி இருக்காங்க. அடுத்து அப்படியே கேமரா அப்படி லைட்டா இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஏ கிச்சன்ல கரப்பா மூச்சி அடி அடி ஆரி பேசாரு புடி புடின்னு பூச்சி ஜெயில போட்டுக்கிறாங்க. அந்த ஆள் பாவம் கஷ்டப்பட்டு பிக் பாஸ்ல அந்த ஒரு ஆள் தான் ஸ்டேட் ஃபார்வர்டா பேசுறாங்க, அந்த ஆள் ஸ்டேட் ஃபார்வர்டா பேசுறா, நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே அமிச்சிருக்கீங்கன்னா அப்ப எந்த மரியாதை ஆரிக்கு மிஸ்டர் ஆரி கலங்காதீங்கப்பா. அடுத்து பிக் பாஸ்ல என்னென்னலாம் சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்த்தா அர்ச்சனா அம்மாவானது, இல்லப்பா பாலாஜிக்கு ஒரு அம்மாவானது, அதை பார்த்து ரியோ கொஞ்சம் காண்டானது, அப்புறம் சனம் உண்டானது, இல்லப்பா ஐ மீன் சனமால பிரச்சனை உண்டானது, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்தா 4th வாரத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் தான் அப்படி போயிடுச்சு. இப்போ 5th வாரம் ஆரம்பிக்க போகுது, டென் 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 அப்படிமா அந்த பீஜியம் வேணும், இந்த பீஜியம் போடுங்க.
அவ்வளோதான். இந்த வாரம் நடந்ததுலாம் ஏதோ அடி மூச்சு மட்டும் பேசி முடிச்சுட்டுக்கிறேன். இப்போ அப்படியே இப்படி வந்தேனா அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, ஆடியன்ஸ் கூட கிடையாது, அப்படியே வீட்டுக்கு போகிட்டா. நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அப்புறம் இன்னொரு உங்கள் எல்லாரும் மனசில் ஒரு கேள்வி இருக்குது, நீ பேசுறது லார்ஜ் பாலாஜி சாயல் அப்படியே தூக்கலாக இருக்குதுன்னா? ஆமாம், அவரை பார்த்து காப்பி பேச நினைக்கிறேன். இஸ் மை இன்ஸ்பிரேஷன். நான் வந்து நானும் உத்தமன் வில்லன் பட்டர் பிஸ்கட் மூணு பேரும் ஆர்ஜே பாலாஜியோட அப்படியே போன ஜென்மத்திலிருந்து முந்தின ஜென்மத்திலிருந்து அவ்வளோ பெரிய ஃபேன். அதனால தான் அவரோட இன்ஸ்பிரேஷனால் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அதான் நீ கண்டுக்காதீங்க மிஸ்டர் உத்தமன், இதனால தான் எடிட் பண்ணுறங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளே ரகஸ்ட் வெளியே சொல்ல முடியாது. தசாவதாரத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, கடவுள் இல்லைன்னு யார் சொன்னா? இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் உங்களை நாஸ்தியான ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிப்படுவது உயிரை குத்து எடிட் பண்ற உத்தமன், விடிய விடிய வீடியோ பேசுற வில்லன், அண்ட் பக்கவாத்தியம் பட்டர் பிஸ்கெட்.